வணக்கம் அனைவருக்கும். நாம் கம்பெனி ஆரம்பித்த போது கூட பாஸ் வேஷம் போட்டது கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இதில் எனக்கு பிடித்திருந்தது என்னவென்றால், தமிழக இல்லங்களில் பல இல்லங்களில் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் சென்றடைய ஒரு நல்ல வழி. அது ஏன் இத்தனை நாளாக பண்ணலன்னா பண்ணித்தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்பொழுது இது ஒரு முழுமை பெற்ற ஊடகமாக எல்லோர் வீட்டிலும் இருக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது இப்பொழுது. அதனால் எனக்கு ரீச் நிறையா இருக்குது. அவங்கள போய் சென்றடைய அவர்களுக்கு என் பால் இருக்கும் அன்பை மேலும் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் நாம் வேஷம் போடுறதா இல்லை, எப்படி உங்களுக்கு பேட்டிகள் கொடுக்கும்போது நான் எப்படி யதார்த்தமாக இருக்கிறேனோ அப்படித்தான் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறதுக்கு முக்கியமாக நான் இந்த ப்ரெஸ் மீட் என்னென்னா, வழக்கமாக நான் வந்து 4.5 வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன். எந்த சினிமாவாக இருந்தாலும் எந்த ஒரு முதல் ஆரம்ப வேலையாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களிடம் அதை காண்பிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஸோ என்னதான் புதுமை பேசினாலும் அந்த பழமை கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இவங்க டெலிவிஷனில் வர்றதுக்கும் முன்னாடி கூட பத்திரிகையாளர்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு நான் விரும்பினேன். அதற்காகத்தான் இந்த விழா அவர்களும் மனம் வந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வழக்கமாக அவங்க டெலிவிஷன் அவங்க முடிவு பண்ணால் அவங்க தான் முதல்ல போட்டுக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கு முதலில் அதை விருந்தாக வைத்து பிறகுதான் அவர்கள் உண்கிறார்கள். இந்த விருந்து உங்களுக்காக விஜய் டிவிக்காரர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறத பிற்பாடு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து விளக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். When that happens, we'll have a little more time to talk on it. If you have any questions, கேள்விகள் இருந்தால், இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.